புதுசு என்ன ஒன்றுமே கிடையாதுண்ணா. இங்கே நடக்கிறது எல்லாமே, நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட விதி, அது மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி கதையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட கதை தான் எல்லாமே புதுசு புதுசாக வரும். அதான் சொன்னேன், மௌன ராகம் ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் அதில் அதை அட்லி திருடி ராஜாராணின்னு ஒன்று எடுத்தார், அதில் கொஞ்சம் இருக்கும்ல அது எடுத்திருந்தாங்க. பிச்சைக்காரன் டூவில் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஒருவேளை அந்த சென்டிமெண்ட் இல்லைன்னா படம் லாக் ஆகிருக்கும்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அதை போட்டு எமோஷனலில் தூக்கி கதையை சூப்பராக கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸை அருமையாக கொடுத்ததுனால படம் வெளியே வரப்போ சந்தோஷமாக வர மாதிரி ஆயிடுச்சு. சென்டிமெண்ட்லாம் எமோஷ்னலாக லவ்வும் காட்டி ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு பர்சன்குள்ளே இருக்க பாண்டிங், அது வந்து வேறு, அது சொல்ல முடியாது. லவ் பண்ணி இன்னும் ரெண்டு பர்சன்குள்ளே இருக்க பாண்டிங், அந்த ஒரு லாங் லாஸ்டிங் லவ், அந்த பிரிஞ்சிருக்கிறது, அது எல்லாமே செம்மையாக கட்டியிருந்தாங்க. இப்போது நம்ம நிறைய அந்த மாதிரி லவ் இருக்கிற படம்லாம் நிறைய பேர் இப்போ நிறைய டேரக்டர்ஸ் துணிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும், எல்லாருமே நிறைய விரும்பி பார்ப்பாங்க. விஜய் ஆண்டனியோட கம்பேக் சொல்லலாம், ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு, அவரோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. லாஜிக்கோட எடுத்திருக்க மூவி ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மௌன ராகமாக இருந்தது, செகண்ட் ஆஃப் ராஜாராணி அது, கிளைமேக்ஸில் கூட பிச்சைக்காரன் டூவில் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து, பட் கிளைமேக்ஸில் அவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸு, அவங்க எடுக்கிற ஸ்டோரியும் சரி ரியல் சினிமாவில் நம்ம பார்க்குறப்பவும் சரி கலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படம். விஜய் ஆண்டனி சார்கிட்ட இப்படி ஒரு கல்யாணான ஒரு வீட்டுக்காரன் சாக்ரிஃபைஸ் பண்ணி நடிக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸு புதுசாக இருந்தது. சினிமாவை உள்ளார்ந்து லவ் பண்ணுறவனால் பண்ணுற ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மாதிரி கதைகள்லாம் சூஸ் பண்ணி மக்களோட பல்ஸு தெரிஞ்சவங்க தான் இப்படி பண்ண முடியுன்றது விஜய் ஆண்டனி தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல நடிகர்ன்றத ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆன்ஸ்க்ரீன் வேறு ஒட்டலை, அவங்க எடுக்கிற கதையிலையும் ஒட்டலை, பட் கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேரும் டைலாக் டெலிவரியும் எமோஷனல் ஆக்டிங் வைஸில் ரெண்டு பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகி நம்ம கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய படம், ஆனால் பழைய கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற கதை மாதிரி தான் போச்சு, செகண்ட் ஹாஃபில் இருந்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட ட்ரீமை ஒரு ஹஸ்பண்டாக அவர் அச்சீவ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ அது லவ்லாம் நல்லா இருந்துச்சு, சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சொதப்பன மாதிரிலாம் இல்லை, ஃபேமிலி மூவி தான் பார்க்கலாம். மூவி விஜய் ஆண்டனி சார் ஆசமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, செம்ம மூவினே சொல்லலாம் அவரோட கெரியரில். அண்ட் எவ்ரிபடி ஷுட் கம் வித் தேர் ஃபேமிலிஸ், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த மூவி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த வீக்கெண்டை வந்து ஹோல்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. And special mention to the director, ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்கல, கலர் பேட்டர்ன் யூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்பயும் பார்க்குற சேம் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் விஜய் ஆண்டனி சாரோட லுக்ஸ்லேருந்து காஸ்டியூம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்ததுனால அவங்க ஆக்டிங் இன்னும் நல்லா எடுத்து காட்டினாங்க. ஸோ ஸ்டோரி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து தான் ஆக்டிங்கும் இருக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க, சம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து கட்சி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கெமிஸ்ட்ரி நல்லா ஒரு ஃப்ளோவோட இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், எந்த ஏஜ் குரூப் அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க, எல்லாருக்குமே அது என்டர்டெய்னிங்காக தான். எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்துச்சு, எல்லாமே காமெடி லவ் எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் அந்த கேரக்டர் பொறுத்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே லாகிங்காக இருக்கு இவங்க சரியாக பண்ணலாம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா இருக்கு.